நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு சென்னையில் திமுக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் செம்பருத்தி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இந்த தேர்தலை ஒட்டி சென்னையில் திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை எப்படி தொடங்கியுள்ளனர்? இதுகுறித்த முழுமையான தகவலை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ஸ்டெல்லா. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வருகிற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தோம் என்றால் 649 அமைப்புகளுக்கான தேர்தலில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என மொத்தம் 649 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை இந்த மாதத்தின் இறுதியான 19ஆம் தேதி சந்திக்க இருக்கிறது. இந்த நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் 28ஆம் தேதி துவங்கி 5ஆம் தேதியுடன் நிறைவடைந்து நேற்றைய தினம் வேட்புமனு பரிசீலனையும் துவங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் பரபரப்புடன் நாளைய தினம் வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்து வேட்பாளர்கள் யாரார் என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே திமுக ஒருபுறம் ஏற்கனவே மாவட்டங்களில் பார்த்தோம் என்றால் இதற்கான பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னையின் 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய 110வது வார்டுக்கான வேட்பாளர் திமுகவுடைய வேட்பாளர் சிற்றரசு தனது பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். நேற்றைய தினம் முதல் கட்டமாக 3 நபர்களுடன் முதல்கட்ட பிரச்சாரத்தை துவங்கி ஒரு வீட்டிற்கு மட்டும் சென்று வாக்குகளை சேகரித்ததற்கு பின்னதாக தற்பொழுது இன்று வீடு வீடாக அங்கு இருக்கக்கூடிய 110வது வார்டில் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரடியாக பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறும் தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று தனக்கு வாக்களிக்குமாறு தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சாரத்தில் பார்த்தோம் என்றால் அவருடன் சேர்த்து மொத்தம் ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் அவரோடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேளதாளம் முழங்க முன்னதாக கோவிலுக்கு சென்று வழிபாட்டு நடத்தி முடித்ததற்கு பிறகு பட்டாசுகள் வெடித்து அவர்களுக்கு வரக்கூடிய வழியிலும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர்களும் தூவி தொடர்ச்சியாக அவரை வரவேற்று வருகிறார்கள். அந்த நிலையில் ஏற்கனவே மாவட்டந்தோறும் பலகட்ட பிரச்சாரங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இன்று முதல் பிரச்சாரங்கள் களைகட்ட துவங்கி இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் வேட்பாளர்கள் யாரார் என்பதை மாநில தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் இன்றைய தினமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் பல இடங்களிலும் அமைச்சர்களும் திமுகவினுடைய முக்கிய உறுப்பினர்களும் வேட்பாளர்களை ஆதரித்து இன்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டெல்லா. கள நிலவரங்களை தந்தமைக்கு நன்றி செம்பருத்தி.